வெல்கம் டு அனிதாஸ் கிச்சன். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நீங்கள் ரொம்ப நாளாக வந்து நீங்கன்னு இல்லை நானும் தான் வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம எதிர்பார்த்துட்டே இருந்த பூஜா ரூம் டூர் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போகிறோம். என்னுடைய பூஜை அறையில் என்னென்னலாம் வச்சிருக்கா, அதாவது அப்டேட்டட் பூஜா ரூம். இது அப்டேட்டட் பூஜா ரூம், அதாவது 1 இயருக்கு முன்னாடி இதே டைமில் தான் வந்து நான் பூஜா ரூம் ஃபர்ஸ்ட் என்னோட பூஜா ரூம் டூர் போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய ரெஸ்பான்ஸ் இன்னைக்கு வரையிலுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்துகிட்டே தான் இருக்குது. எல்லாத்துக்கும் அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே மாதிரி இந்த அப்டேட்டட் பூஜா ரூமுக்கும் வந்து உங்களுடைய ஆதரவு எல்லாமே தெரிவிக்கணும். அதே மாதிரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க. அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப வந்து உங்ககிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறேன்னு சொல்லலாம். அப்புறமா வந்து பூஜா ரூம் டூர் அது அப்டேட்டட் அப்படின்னு சொல்லியிருக்கேன் நான். ஃபஸ்ட்டு பூஜா ரூம் டூர் வந்து நான் உள்ளது உள்ளபடியே, அதாவது என்கிட்ட வந்து நான் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 17 வருஷம் ஆச்சு என்னோட நாங்கள் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி. அவங்கள விட்டு வெளியே வந்து நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷம் ஆச்சு. நான் எப்போ எப்படி வச்சிருந்தனோ அதை தான் இத்தனை வருஷமாக வச்சிருந்தேன். இப்போ வந்து ஒரு சில பொருட்களை வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைமாக. அதை வந்து உங்களோட நான் வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். என்னோட பூஜா ரூம் அப்டேட்டட் பூஜா ரூம் மாத்தி இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். நிறைய விஷயங்களை வந்து மாத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அதெல்லாமே என்ன ரீசன் அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் அதை நான் சொன்ன மாதிரி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12-13 வருஷமா என்னுடைய குட்டி குட்டி வெள்ளி சிலைகள் அது எல்லாமே வந்து வாரத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம்ல, அதுல எல்லா முகங்கள் எல்லாமே தேஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து அது தேஞ்சி போன முகங்கள் சிலைகள் அதை வந்து வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நானும் வந்து ரொம்ப வருஷமா மாத்தணும்னு சொல்லிட்டு நினைச்சிட்டே எவ்வளோ ட்ரை பண்ணியிருக்கேன். என்னுடைய நீண்ட நாள் ஆசை அது எல்லாமே வந்து இப்போ தான் வந்து நிறைவேறியிருக்குன்னு சொல்லலாம். அதாவது ஒவ்வொரு விஷயங்கள் செய்யறதுக்கும், ஒரு நல்ல விஷயம் செய்யறதுக்கும் வந்து ஒரு நேரம் காலம் எல்லாமே அமையணும்னு சொல்லுவாங்க. அந்த நேரம் காலம் வந்து எனக்கு இப்போ அமைஞ்சு வந்திருக்கு. ரொம்ப காலமாக நான் வந்து மாற்றணும், இது மாதிரி தான் வாங்கணும், இதெல்லாம் வாங்கணும் அப்படின்னு நிறைய நாளாக என்னுடைய கனவு என்னோட மனசில் தேக்கி வச்சிருந்த விஷயங்கள் தான் வந்து நான் மாற்றிருக்கேன். அது இல்லாமல் நிறைய வந்து, அதாவது நிறைய நமக்கு மனசுக்கு பிடிச்ச தெய்வங்கள் எல்லாமே இருக்கலாம். நிறைய எந்த தெய்வமுமே இது பிடிக்காது அதை பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து நம்ம மனதோட நெருக்கமாக இருக்கிற சிலைகள் சுவாமிகள், நமக்கு இஷ்ட தெய்வம் அது மாதிரி இருக்கிற சில தெய்வங்களை வந்து நான் வச்சிருக்கேன். அதாவது இங்கே வந்து சின்ன சுவாமி பூஜா ரூம் வந்து சின்ன ஒரு இதுதான் வந்து வச்சிருக்கேன். ஒரு தனி ரூமா இல்லை, நான் வந்து ஒரு அலமாரியில தான் செட் பண்ணியிருக்கேன் நான். அதை வந்து அங்கே வந்து எந்த அளவுக்கு வந்து சுவாமிகள் படங்கள் வைக்க முடியுமோ அதை தான் வந்து நான் வச்சிருக்கேன். அது இல்லாமல் நான் வந்து தொடர்ந்து பூஜைகள் நிறையா சத்யநாராயண சுவாமி பூஜை, வைபவலட்சுமி பூஜை அதெல்லாம் நிறைய பண்ணுறேன். அதனால் அதுக்கு தேவையானது, அதாவது தேவையான இதை மட்டும் வந்து நான் வச்சிருக்கேன். ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான் என்னுடைய பூஜை அறையில் என் மனதுக்கு நெருக்கமான சில விஷயங்களை நான் வந்து பண்ணி வச்சிருக்கேன். அதை தான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் நான். இப்போ இதில் என்ன அப்படின்னாக்கா, நான் வந்து கொஞ்சம் வெள்ளி பொருட்கள் அதை வந்து அந்த பழைய தேஞ்சி போனது இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து கொடுத்துட்டு இப்போ புதுசாக வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து எப்படி வாங்கியிருக்கேன்னா, அதுலேயும் இன்னொரு விஷயம் வந்து ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது இந்த நேரத்தில் அந்த விஷயத்த உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு. அந்த பழைய பொருட்களை கொடுத்துட்டு மறுபடியும் அதே பொருட்களை நான் வாங்கியிருக்கேன். அதெல்லாமே வந்து உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த பொருட்கள் வந்து பழசு எப்போ எப்படி பார்த்தாலும் நம்ம பழசு கொடுத்துட்டு புதுசு மாற்றும் போது இன்னும் கொஞ்சம் நமக்கு நம்முடைய காசு எக்ஸ்ட்ரா கொடுத்து தான் வாங்கணும். அப்படி இருக்கிற பட்சத்தில் எனக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசு தேவைப்பட்டது. அதை வந்து முதலாக வந்து என்னுடைய ஏர்னிங்ல இருந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் வந்து கொஞ்சம் எல்லாமே இந்த ஃபுட்டு எல்லாமே, அதாவது நம்முடைய அனிதாஸ் கிச்சன் மாதிரியே ஏகே ஃபுட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது வந்து நம் குரூப் வந்து நான் வச்சிருக்கேன் நான். அதை அங்கே வந்து அதில் வந்து எனக்கு இங்கே எங்கள் ஊரில் வந்து கொஞ்சம் அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க நெய்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் ஃபுட்டெல்லாம் செஞ்சு கொடுக்குறேன். அதில் வந்து ஏர்ன் பண்ணேன். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு முதல்ல அந்த காசில் வந்து ஒரு பூஜை
பொருட்கள் வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டார். அதை வந்து முழுசா காசு கொடுத்து வாங்கலனாலும் பழைய வெள்ளி பொருட்களை கொடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரான காசை என்னோட ஏர்னிங்ல இருந்து நான் வந்து சேவ் பண்ணி அதை வாங்கியிருக்கேன். அதை வந்து எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நம்ம என்னதான் இருந்தாலும் நம்மோட ஏர்னிங்ல வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப அது சந்தோஷம் தரக்கூடிய விஷயம். அது என்னாலையும் முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு மோட்டிவேஷனை நமக்கு கொடுக்கும். அதனால அதை வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நானு வாங்க இப்ப நம்ம வந்து பூஜா ரூம் டூர் பார்க்கலாம், என்னென்ன விஷயங்கள்லாம் வச்சிருக்கேன் அப்படின்றத. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இங்க இருந்து ஆரம்பிப்போம். நம்ம அன்னபூர்ணேஸ்வரி அம்பாள் அவங்க வந்து நான் பூஜை அறையில வைக்கல, நம்முடைய கிச்சன் கவுண்டர் டாப் மேல நான் வச்சிருக்கேன். பூஜை அறையில வைக்கிறதை விட அன்னபூர்ணேஸ்வரி கிச்சன்ல வச்சா ரொம்ப 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 நல்லது. அதனால எப்பவுமே வந்து அன்னத்துக்கு தட்டுப்பாடு வராது, அந்த குடும்பத்துல அன்னத்துக்கு பஞ்சமே வராது. அதனால வந்து கண்டிப்பா வந்து நான் என்னுடைய கவுண்டர் டாப் மேல அன்னபூர்ணேஸ்வரி வச்சிருக்கேன். அவங்களுக்கு வந்து இங்க தாலி போட்டிருக்கேன். அரிசி மேலதான் கண்டிப்பா உட்கார வைக்கணும். இங்க பாருங்க ஒரு வெள்ளி கிண்ணத்துல அரிசி வச்சு அவங்கள இங்க அது மேல வந்து உட்கார வச்சிருக்கேன். நானு அவங்களுக்கு டெய்லி தினப்படி வந்து சுத்தன்னம் நேவித்தியமா கொடுக்கணும். அதனால அவங்கள நான் கவுண்டர் டாப் மேலேயே வந்து வச்சுட்டேன். அதாவது நம்முடைய நம்ம செஞ்சு சாப்பிடுற ஃபுட்டு வந்து நமக்கு வந்து ரொம்ப சுத்தமாகவும் நம்ம உடம்புக்கு ஒத்துக்கிற மாதிரியும் நல்ல ஃபுட்டா ஹெல்தியான ஃபுட்டா இருக்கணும். அதை வந்து நம்முடைய சமையல் அறையில தான் வந்து நமக்கு அந்த இது வந்து வரும். அந்த நல்ல வைப்ரேஷனை கொடுக்க நம்ம நல்ல ஃபுட்டை எடுத்துக்கிறதுக்காக வேண்டி அன்னபூர்ணேஸ்வரி நான் இங்க என்னோட கிச்சன் மேடையிலே வந்து ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். அதாவது இன்னொன்று வந்து சமையல் கட்டுல வந்து உப்பு அவங்க கூடவே வந்து உப்பு வச்சிருக்கேன். இங்க ஒரு குட்டி வெள்ளி டம்ளர் அதுல வந்து உப்பு வச்சிருக்கேன். அப்புறமா வந்து இங்க சின்ன வெள்ளி கிண்ணம் அதுல வந்து ஊறுகாய் வச்சிருக்கேன். ஊறுகாய் வந்து குபேரருக்கு பிடிச்சது. நம்ம சமையல் கட்டுல கொஞ்சமாவது வந்து ஒரு இடத்துல ஒரு கிண்ணத்துல ஒரு ஜாடியில ஊறுகாய் போட்டு வைங்க, ரொம்ப சுபிக்ஷமா செல்வ செழிப்போட இருக்கும். குபேரருக்கு ஊறுகாய் வந்து ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து ஊறுகாய் இங்க வச்சு வச்சிருக்கேன். அவங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆடி நாலாவது வெள்ளி நான்காம் வெள்ளி, இன்னைக்கு வந்து கருட பஞ்சமி, ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதனால வந்து அவங்களுக்கு அதாவது ஆடி மாசம் ஃபுல்லாமே நான் வந்து இது மாதிரியான அலங்காரத்துலதான் அவங்கள வந்து வச்சிருக்கேன். காசு மாலையெல்லாம் போட்டு வஸ்திர மாலையெல்லாம் போட்டு அவங்கள ரொம்ப அழகா வந்து வச்சிருக்கேன். அதுக்கு அடுத்தபடியா வந்து நம்முடைய ஸ்டவ், அதாவது குக்டாப் கேஸ் ஸ்டவ், அது எந்த ஸ்டவ்வா இருந்தாலும் சரி, சில்வர் ஸ்டவ்வா இருந்தாலும் சரி, கிளாஸ் ஸ்டவ்வா இருந்தாலும் சரி, அக்னி பகவான். அதனால வந்து அவங்க வெள்ளிக்கிழமை நான் இதே மாதிரி கோலம் போட்டு ஒரு சின்னதா அதாவது கிளீன் பண்ணி ஒரு சந்தனம் போட்டு அதை வச்சுட்டு ஒரு கோலம் ஒன்று போட்டு முதல் முதல்ல வெள்ளிக்கிழமையில காலைல வந்து ஃபர்ஸ்ட் பால் அடுப்பில் வைங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இத்தனை வருஷமா அதை தான் நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன். அதனால வந்து எப்பவுமே வெள்ளிக்கிழமையில அடுப்பு அதை வந்து இங்க கோலம் போட்டு எப்பவுமே வச்சிருப்பேன். இது உங்க என்னுடைய சேனலை ஃபாலோ பண்றவங்க எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. அதனால வந்து இதையும் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அப்புறமா என்னோட கவுண்டர் டாப்லயே வந்து இந்த அம்மிக்கல் அதை வந்து வச்சிருக்கேன். அம்மிக்கல் ஆட்டுக்கல் அது எல்லாமே வந்து ரொம்ப 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 விசேஷங்க. அதனால வெள்ளிக்கிழமானா நான் வந்து அம்மிக்கல்லுக்கு மஞ்சள் தேய்ச்சி பொட்டு வச்சு படைக்கிறது ரொம்ப விசேஷம். அதனால என்னுடைய கவுண்டர் டாப்ல அம்மிக்கல் ஒரு சின்ன அம்மிக்கல்லாவது வந்து வச்சுக்கோங்க. இப்ப வந்து நிறைய கிரக பிரவேச செட்டுன்னு சொல்லிட்டு மினியேச்சர்லயே வந்து நிறைய மினியேச்சர் செட்லயே வந்து நிறைய வந்து வருது. நீங்க அது மாதிரி கூட வாங்கி வச்சுக்கலாம். நம்முடைய பூஜா ரூம் டூர்ல ஃபர்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னுடைய பூஜா ரூம்ல நான் வால்பேப்பர் யூஸ் பண்ணி ஒரு மேக் ஓவர் அது வந்து பண்ணியிருக்கேன். இப்ப வந்து இது வந்து போன தடவை வந்து ஒரே ஒரு ஷீட்டு கோல்டன் ஷீட் மட்டும் ஒட்டி வச்சிருந்தேன். ஆனா இந்த தடவை வந்து ஃபுல்லாவே வந்து அதாவது ரொம்ப வால்லாம் கிளம்சி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி வால்பேப்பர் வால் ஸ்டிக்கர் வாங்கி வந்து ஒட்டிட்டேன். நான் ஃபுல்லா ஒட்டிட்டேன். இது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா நான் வந்து இந்த பேப்பரை நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் சொல்லிட்டு நான் வந்து இது மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஒரு டெம்பிள் அந்த அந்த ட்ரெடிஷ்னலா பழைய காலத்துல இருக்கு பாத்தீங்களா அது மாதிரி வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு நான் இது மாதிரி சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். ஃபுல்லாமே வந்து கவர் பண்ணி ஒட்டியாச்சு.
இப்ப வந்து நம்முடைய பூஜா அலமாரி அது வந்து என்னென்னலாம் வச்சிருக்கன்றத காட்டுறேன் நான் உங்களுக்கு. என்னுடைய பூஜை அறை இப்படிதான் இருக்கும். அதுக்கு முன்னாடி மேல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து பாத்துருவோம். இப்ப மேல வந்து மேல முருகர் இது இருக்கு பாருங்க, முருகரோட படம் இருக்கு. அதுக்கும் கீழே வந்து விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி அந்த படம் இருக்கு. இது கண்டிப்பா எல்லாத்து வீட்லயும் இருக்க வேண்டிய படம். இந்த வீட்டுக்கு வரும்போது நாங்க பால் காய்ச்சும் போது இந்த படம் வந்து வாங்கினது. அதனால கண்டிப்பா எப்பவுமே எல்லா வீட்லயும் சரி விநாயகர் லக்ஷ்மி சரஸ்வதி அந்த படம் வந்து எல்லாத்து வீட்லயும் இருக்கணும். அதனால அதுவும் இருக்கு. பக்கத்திலேயே வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் பத்மாவதி தாயார் அவங்களோட படம் அதுவும் வந்து வச்சிருக்கேன் நானு. அது வந்து கிளாஸ், கிளாஸ்ல வந்து இது மாதிரி அந்த கோல்டு இது மாதிரி கோல்டு பிளேட்டட் சொல்லுவாங்க, அதாவது கோல்டுனா நெஜ கோல்டு இல்ல அது மாதிரி வந்து ஷீட் வருது, அதுல வந்து டிராயிங் பண்ணது உங்களுக்கு கோல்டு பினிஷாவே இருக்கும். அதனால அந்த படம் தாயாரும் பெருமானும் இருக்க படம் வந்து வச்சிருக்கேன் நானு. கணவன் மனைவி ஒற்றுமைக்காக இந்த படம் வந்து இது மாதிரி தாயாரும் பெருமானும் இருக்கக்கூடிய படம் கண்டிப்பா வீட்டுல இருக்கணும். அதனால அதை வச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் பாத்துருங்க, அதுக்கப்புறமா நான் ஒன்னொன்னா வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். அதாவது வந்து என்னுடைய பூஜா ரூம் வந்து ரொம்ப எல்லாமே நம்ம டெய்லி வத்தி ஏத்துவோம், ஊதுவத்தி ஏத்துறோம், சாம்பிராணி வத்தி ஏத்துறோம், எல்லாமே கற்பூரம் ஏத்துறோம். அதனால வந்து எல்லாமே கருப்பு, அதாவது இந்த கருமையை அடைஞ்சு போச்சு, கறி ஆயிடுச்சு. நான் வந்து போன தடவை பூஜா ரூம் டூர் எடுக்கும்போது ஒரே ஒரு கோல்டு பேப்பர் மட்டும், ஒரே ஒரு ஷீட் மட்டும் ஒட்டியிருந்தேன். இதை வந்து ஒட்டினதோட வீடியோவும் வந்து உங்களுக்கு வரும், அதையும் பாருங்க, அப்போ உங்களுக்கு புரியும். அதையும் இப்போ வந்து ஒரே ஒரு ஷீட்டு தான் நான் ஒட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பக்கம் இந்த வால் எல்லாமே வந்து உங்களுக்கு கருப்பாயிடுச்சு. அது அதனால எல்லாத்தையுமே எடுத்துட்டு கிளீனாக வந்து எல்லாமே தொடச்சிட்டு நான் இது மாதிரி வந்து ஆன்லைனில் இது மாதிரி வால்பேப்பர் வாங்கி எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு, ஒரு இடம் விடாம கவர் பண்ணிட்டேன். நான் வந்து இது மாதிரி வந்து இது என்ன டிசைன் அப்படின்னாக்கா உங்களுக்கு அந்த பாறை பாறையா இருக்கும் பாருங்க, கல்லு பாறை பாறையா இருக்கும், அதாவது இதை வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான ஒரு வால்பேப்பரை நான் செலக்ட் பண்ணேன். இது வந்து ஒட்டினதுக்கு அப்புறம் இதனோட அவுட்புட் வந்து ரொம்ப அழகா வந்திருந்தது. இது ரொம்ப சூப்பரா இருக்கு. இது ஒட்டினதுக்கு அப்புறம் ரொம்ப அழகா இருந்தது. இதோட இந்த பூஜா ரூமோட இதுவே வந்து மாறிடுச்சுன்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு அழகா நீட்டா வந்து ஒட்டியாச்சு. அப்புறமா வந்து இங்க பாருங்க ரெண்டு இது வந்து விளக்கு வந்து இங்க அன்னப்பச்சி போட்ட மாதிரி ரெண்டு விளக்கு வந்து பிராஸ் இது, அந்த விளக்கு வந்து நான் அமேசான்ல வாங்கி இங்க வந்து தொங்க விட்டுருக்கேன். ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது இந்த விளக்கு வந்து அழகா வந்து தொங்க விட்டுருக்கேன் நான் இங்க. அதுக்கப்புறமா இது மாதிரி இங்க வந்து ஒரு என்ன சொல்றது இது இந்த வாசப்படியெல்லாம் கட்டுவோம் இல்ல அது மாதிரி வந்து ஒரு தோரணம் அதை வந்து இங்க அழகா வந்து கட்டி விட்டுருக்கேன். அதாவது இப்ப எல்லாமே வரலட்சுமி நோன்பு அது மாதிரி வருது இல்ல, விநாயகர் சதுர்த்தி வரமகாலட்சுமி விரதம் அதெல்லாம் வருது. அதனால நம்ம பூஜா அறைய கிளீன் பண்ணி நம்ம நல்லா அழகா வந்து இது மாதிரி இது வந்து தோரணம் கட்டியிருக்கா, அழகா இந்த தோரணம் கட்டியிருக்கேன். அதுக்கப்புறமா இங்க இருக்கிற படங்கள் பத்தி சொல்லிடுறேன். இது வந்து ஸ்ரீ சக்கரம் சொல்லுவாங்க, இதுல வந்து அஷ்டலட்சுமிகளும் இருக்கு. இது வந்து கோலாலம்பூர் மகாலட்சுமி கோவில் அங்க டெம்பிள் இருக்கு, அங்க வாங்கின ஸ்ரீ சக்கரம் படம் இது. இதுல அஷ்டலட்சுமி இருக்கு, ஸ்ரீ சக்கரம் கண்டிப்பா ஒவ்வொரு வீட்லயும் இருக்கணும், அதனால வந்து அந்த படம் இங்க இருக்கு. பக்கத்திலேயே வந்து மகாலட்சுமி தாயாரோட
படம். அது வந்து இப்ப வந்து புதுசா, அதாவது நான் இதெல்லாமே இங்க இருந்த படங்கள் எல்லாம் வந்து போன பூஜா ரூம் டூர்ல நீங்க பாத்திருப்பீங்க. இப்ப நான் வந்து இது நான் சொல்றது எல்லாமே புது படங்கள். அச்சா, அதனால இது மகாலட்சுமி தாயாரோட படம் வந்து இப்ப புதுசா வந்து ரீசண்டா நம்ம பண்ணோம். அதை நிறைய நான் உங்களுக்கு வீடியோல ஷேர் பண்ணியிருப்பேன். ஆடி போறன்றதுனால அவங்களுக்கு பேங்கிள் வளையல் மாலை போட்டு வச்சிருக்கேன், வஸ்திர மாலையும் போட்டு வச்சிருக்கேன். அதுக்கு பக்கத்திலேயே வந்து சங்க சக்கர நாமம், ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாளோட சங்க சக்கர நாமம். இது வந்து என்னோட கல்யாணத்தப்பவே எங்க அம்மா வந்து எனக்கு சீரா கொடுத்தது. இது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும். இது மாதிரிலாம் வந்து இப்ப கிடைக்குதா என்னன்றது எனக்கு சுத்தமா தெரியல. கிடைக்கலாம் தான் சொல்லுவேன் நானு. இது மாதிரி ரெட் பிளாஸ்டிக் ஐட்டம் எல்லாமே வந்து கிடைக்கல. இது என்னோட கல்யாணத்தப்ப, அதாவது உங்களுக்கே தெரியும் 25 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இன்னும் நான் அதை பாதுகாத்து பத்திரமா வச்சிருக்கேன். ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அது, அந்த அளவு பினிஷிங் அது. அதனால அது நடுவுல வந்து வச்சிருக்கேன். அப்புறமா வந்து பக்கத்திலே வந்து இதுவுமே புது போட்டோ, இது படம் ஸ்ரீமன் சத்யநாராயண சுவாமி அவங்களோட திருவுருவ படம். இது வந்து நான் வந்து முதல்ல இதுக்கு முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் பூஜா ரூம் டூர்ல வந்து சாதா படம் வச்சிருப்பேன். இப்ப வந்து அந்த கோல்டு பாலிஷ் வச்சு அந்த கிளாஸ்ல அந்த படம் வந்து நான் இப்ப செஞ்சேன். நான் இப்ப ரீசெண்டா சித்ரா பௌர்ணமிக்கு செஞ்சது இது. அதுவும் வந்து எனக்கு ரொம்ப 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 நெருக்கமான, மனசுக்கு நெருக்கமான, எனக்கு ரொம்ப பிடிச்ச போட்டோ படம் சொல்லுவேன் நானு. அதனால அவங்க அங்க இருக்காங்க. அப்புறமா இந்த பக்கம் வந்து ஸ்ரீ வெங்கடேஸ்வர சுவாமி முழு உருவம், அந்த நகையெல்லாம் போட்டு அலங்காரமா இருப்பாரு பாத்தீங்களா, அந்த உருவம் வந்து அந்த போட்டோவா இங்க வச்சிருக்கேன் நானு. அதுக்கப்புறமா வந்து என்னுடைய சுவாமி பூஜா மண்டபம். இது வந்து நான் இது ஃபர்ஸ்ட் இதுலயே நான் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு பூஜா ரூம் டூர்லயே. இது வந்து நான் வந்து டிசைன் பண்ணி கொடுத்து ஆசேரி வச்சு தேக்குல பண்ணது. இது ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது. அதான் கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு 15 வருஷங்கள் ஆயிடுச்சு. இந்த மண்டபம், சுவாமி பூஜா மண்டபம் செஞ்சு இது மாதிரி ஆயிடுச்சு, 15 வருஷம் ஆயிடுச்சு. நான் இன்னும் வந்து இதை அப்படியே வந்து பாதுகாத்து தொடச்சி நல்லா மெயின்டெனன்ஸ் பண்ணிக்கிட்டு வரேன் இது. அதுக்கப்புறமா வந்து இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு வாழை குலை. இங்க வந்து என்னால வாழை மரம் கட்ட முடியல. நான் ரொம்ப ட்ரை பண்ணி பார்த்தேன், என்கிட்ட இருக்கு. அதை வந்து நான் இதுல கட்டலான்னு நினைச்சா, ஆனா வந்து என்னால கட்ட முடியல, நிக்கல. அதனால வந்து வாழை குலை அதை வந்து அழகா வந்து இது வச்சிருக்கேன். இதை வந்து புதுசு இல்லைங்க, போன வருஷமே வந்து இது வந்து வாசப்படியில என்னோட பெரிய வாசக்கால் இருக்குல்ல அங்க வந்து மாட்டியிருந்தேன். இப்ப வந்து பூஜா ரூமுக்கு இது வந்து மாட்டியிருக்கேன். நம்ம விசேஷங்கள் வருது இல்ல, அதனால வந்து இது மாதிரி மாட்டி வச்சிருக்கேன் நானு. அப்புறம் நடுவுல வந்து இது மாதிரி இது ஒயிட் மெட்டல் தோரணம், இது இதை வந்து இங்க வச்சிருக்கேன். இது வந்து எப்பவுமே என்னோட பூஜா அறையில இருக்கும். இது இந்த மண்டபத்துல இந்த தோரணம் வந்து எப்பவுமே இருக்கும். இப்ப மேல இருக்கிற படங்கள்லாம் பார்த்தோம். இப்ப வந்து சுவாமி மண்டபத்துக்குள்ளார என்னென்ன படங்கள் இருக்கு அப்படின்றத எல்லாமே பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் நேரா வந்து எங்களுடைய குலதெய்வம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் அவருடைய படம், திருவுருவ படம் அதுதான் இருக்கு. இது வந்து என்னோட கையால நானே செஞ்சது. ஒன்னொன்னு ஒன்னொன்னு, அதாவது அட்டையில இது மாதிரி செஞ்சு கல்லெல்லாம் ஒட்டி அதை ஃப்ரேம் பண்ணி செஞ்சு ஒவ்வொரு விஷயமே பார்த்து பார்த்து அவ்வளோ அழகா வந்து நான் வந்து செஞ்சு ஃப்ரேம் பண்ணி லைட்டிங் எல்லாம் செட் பண்ணி வச்ச படம் இது. ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம் இது. இதுதான் வந்து எங்க மெயினான படம், இதுல வந்து எங்க சுவாமி பூஜா அறையில மெயினான படம் இதுதான். அதுக்கு வந்து மேல வந்து டெய்லியுமே துளசி வைப்போம் சுவாமிக்கு. தாமரை, துளசி, ரோஜா, ஆனா துளசி வந்து மெயினா வந்து வைப்போம் டெய்லி. அடுத்ததா வந்து எல்லாத்துக்குமே, அதாவது நான் இன்னொரு விஷயத்துல வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன் சொல்லலாம். நான் வந்து ஒரு சாய்பாபா டிவோடி. ரொம்ப சாய்பாபா ரொம்ப நிறையா கும்பிடுவேன் நானு. அவர் எப்பவுமே எல்லாமே எங்களுடைய ஷாப் பேர் கூட வந்து சாய் மொபைல்ஸ் அப்படிதான் வச்சிருக்கோம். அது மாதிரி வந்து எங்க பார்த்தாலும் எங்க வீட்டுல நிறைய சாய்பாபா இருப்பாங்க. இதை வந்து இந்த செலை வந்து ஸ்பெஷலா சிறடியில இருந்து நாங்க வாங்கிட்டு வந்து அவருடைய பாதத்துல வச்சு கொண்டு வந்து கொடுத்த செலை இது வச்சிருந்தோம்.
இருந்த சிலை அங்க வாங்கினது. அது வந்து சாய்பாபா எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அவர் சிலைய வந்து நான் இந்த பூஜா மண்டபத்திலே நான் வந்து வச்சிருக்கேன். அப்புறமா அவருடைய பாதம், அதை வந்து இங்க வச்சிருக்கேன் நானு. வியாழக்கிழமை உங்களுக்கே தெரியும் அபிஷேகம் பண்றது, அதை எல்லாமே வந்து நான் நிறைய வீடியோஸ்ல காட்டியிருப்பேன். சாய்பாபாவோட படம். அவருக்கு வந்து இத சாமரம், சாமரம் சொல்லுவாங்க. அதாவது இத வந்து வெளியில இருக்கும். அந்த ராஜா காலத்துலாம் பாருங்க, பணிப்பெண்கள் வந்து ரெண்டு பக்கமும் வந்து ராஜாக்கு சாமரம் வீசுவாங்கல்ல, சுவாமிக்கும் வந்து அது மாதிரி சாமரம் வீசுவாங்க. அது மாதிரி வந்து இது சாமரம் சொல்லிட்டு இத வந்து விசர்றதுக்காக ஆரத்தி எல்லாம் எடுத்ததுக்கு அப்புறமா வந்து சுவாமிக்கு ஆர்த்தி எடுத்ததுக்கு அப்புறம் இது மாதிரி சாமரம் வீசுறதுன்னு சொல்லுவாங்க. இத பாருங்க இப்படி, இது மாதிரி சாமரம் வீசுறது. இது வந்து நான் இப்ப புதுசா ரீசண்டா வந்து வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து இங்க வந்து சங்கு இருக்கு, சங்கு சங்கநாதம் சங்கு இருக்கு இங்க. அதுல வந்து டெய்லியுமே வந்து தீர்த்தம் போட்டு துளசி போட்டு வைப்போம் நாங்க. இது துளசி போட்டு வச்சிருக்கோம். அதுக்கப்புறமா இங்க வந்து இது சால கிராமம் கல்லு, அதை வந்து இங்க வச்சிருக்க பாருங்க. வியாழக்கிழமை அதாவது வீக்லி ஒன்ஸ் வந்து அபிஷேகம் பண்ணி நான் இதுல நாமம் போட்டு வச்சிருக்கேன். பக்கத்திலே இருக்கிறது வந்து தாயாரோட ஸ்படிக கல், அது அதுக்கும் வந்து சூர்ணம் வச்சு அதுக்கும் வந்து சந்தனம் போட்டு அது வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ராஜகோமதி சக்கரம், அதை வந்து வச்சிருக்கேன் இங்க. அப்புறம் இது வந்து சோழி அம்பாள் அம்சம் சொல்லுவாங்க, சோழி அதுவும் வச்சிருக்கேன். இது மாதிரி பொருட்கள் எல்லாமே வந்து நம்ம அரிசி மேல வச்சாதான் ரொம்ப நல்லது. அதனால ஒரு ஒயிட் மெட்டல் பிளேட்டு அதுல வந்து அரிசி வந்து கொட்டி எல்லா பொருட்களும் இது மாதிரியான பொருட்கள் எல்லாமே வந்து நான் இதுலயே வந்து வச்சிருக்கேன், ஒரே தட்டுல வச்சிருக்கேன். அதான் நான் புதுசா வாங்கின பொருட்கள், அது வந்து பாருங்க. இப்ப வந்து நான் புதுசா இந்த ரெட் பிளாஸ்டிக் ஸ்டெப்பு அது வந்து வாங்கினேன். இது வாங்கி 1 இயர் ஆகுது. நான் வந்து கோயம்புத்தூர் வீட்டில் நான் என் பசங்களுக்காக, அதாவது இந்த கோவிட் முன்னாடி 1.5 வருஷம் ஆகுது, நான் அங்கே கோயம்புத்தூரில் இருக்கும்போது அங்கே வந்து வாங்கினேன் நான் இந்த ரெட் பிளாஸ்டிக் ஸ்டெப்பு. சுவாமி சிலைகள் வந்து லைனாக அடுக்கிறதுக்கு சின்ன சின்ன சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் வந்து அழகாக அடுக்கலாம். அதனால வந்து இதை வாங்கினேன் நான். ஆனால் வந்து அதை இப்போ தான் வந்து நான் எடுத்து இங்கே வந்து வச்சிருக்கேன், நான் புதுசாக வச்சிருக்கேன். இப்ப வந்து மேல ஸ்டெப்பு, அதாவது இதுல வந்து ஒரு 3 ஸ்டெப் இருக்கு. அது வந்து மேல வந்து என்ன, மேல ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல என்னென்னலாம் வச்சிருக்கேன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து சாய்பாபா அவங்களோட, அது வந்து வெள்ளி சிலை இல்ல ஒயிட் மெட்டல் சிலை தான், அவங்கள வந்து அங்க வச்சிருக்கேன். பெரிய சிலைகள் மேல ஃபர்ஸ்ட், அதனால அங்க சாய்பாபா வச்சிருக்கேன். அப்புறமா நம்முடைய மலேசியா முருகர், அவர் வந்து இது வந்து என்னுடைய தங்க ஆஷா வந்து கிஃப்ட் பண்ணா. என் தங்கையோட ஹஸ்பண்ட் அவர் வந்து மலேசியா போயிட்டு வந்தாரு, அந்த ஞாபகமா வந்து மலேசியா முருகர் இங்க வச்சிருக்கோம். ரொம்ப அழகா இருக்கும் அந்த முருகர், அழகுக்கு முருகர் தான் சொல்லுவாங்க. அதனால அந்த முருகர் வந்து ரொம்ப அழகு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த முருகர் அங்க வச்சிருக்கேன் நானு. அதுக்கு பக்கத்திலேயே வந்து ஒரு வெள்ளி கிண்ணத்துல நிறைய சில்லற காசு வச்சிருக்க, நம்முடைய ஸ்ரீ வைபவலட்சுமி பூஜை பண்ண காசுகள் அங்க வந்து அந்த வெள்ளி கிண்ணத்துல போட்டு, நான் வெள்ளி கிண்ணத்துல அந்த காசு எல்லாமே எப்பவுமே என்னுடைய பூஜா அறையில தான் இருக்கும், அது அதை வச்சிருக்கேன். அடுத்ததா வந்து செகண்ட் ஸ்டெப்ல வந்து சங்கு சக்கர நாமம், அதுவும் வந்து வெள்ளியில வச்சிருக்க. அது வந்து இப்ப புதுசு, இப்ப வந்து வாங்கினது. நான் பொருட்கள்லாம் மாத்திருக்கேன்னு சொன்னல, அது அதுல வந்து இது வந்து ஒண்ணு, சங்கு சக்கர நாமம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனோட பினிஷிங் அது எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும், ரொம்ப சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால அதை வந்து வாங்கியிருக்கேன் நானு. அடுத்ததா வந்து நம்முடைய விநாயகர், அவர் வந்து பூஜாறையில இல்லைன்னா எப்படிங்க. அதனால வந்து விநாயகர் கண்டிப்பா இருக்கணும். முதல்ல பூஜாறையில குட்டி குட்டியா வந்து 2-3 விநாயகர் வெளியிலே இருந்தது, அதை எல்லாமே கொடுத்துட்டு ஒன்னா வந்து ஒரே பெரிய விநாயகரா வந்து நான் வந்து வாங்கியிருக்கேன். அது வந்து உட்ல இருக்கு, அந்த விநாயகர் வந்து உட்ல இருக்கு. அந்த மேல வந்து கிரீடம் கை காலு அதெல்லாம் மட்டும் வந்து வெள்ளி பாலிஷ் மாதிரி அதை வந்து கொடுத்துருக்காங்க, வெள்ளி தகடு மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த விநாயகர் இப்ப புதுசா வந்து நம்முடைய பூஜை அறைக்கு வந்திருக்காரு விநாயகர், அதனால அவரை வந்து அங்க வச்சிருக்க.
அடுத்ததா வந்து நம்முடைய கோமாத்தா. கோமாத்தா நம்ம வீட்டுல ஏற்கனவே இருந்தாங்க. அவங்களும் வந்து நிறைய தேய்ச்சி தேய்ச்சி அந்த கண்ணுக்குட்டியே வந்து தேஞ்சி போய் போயிடுத்து, உடஞ்சிருச்சு. அதனால வந்து அதையும் மாத்தி இப்ப புதுசா வந்து டெய்லியுமே அதுல வந்து நாங்க கொஞ்சமா வந்து பால் ஊத்தி வைப்போம். கோமாதா எப்பவுமே நமக்கு பாலுக்கோ தயிருக்கோ எப்பவுமே பஞ்சம் வரக்கூடாது அப்படின்றதுனால டெய்லியுமே அதை அலம்பிட்டு கொஞ்சமா பச்சை பால் ஊத்தி ஸ்ரீ மகாலட்சுமியே நமக அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை சொல்லி நான் அதை ஊத்தி டெய்லியுமே மாத்துவேன். டெய்லியுமே பால் வந்து மாத்துவேன். அவங்க வந்து இப்ப புதுசா வந்து அது அது மாதிரி அது ரொம்ப அப்படியே அந்த வேலைப்பாடுகள்லாம் ரொம்ப அழகா இருக்கு. அந்த பசுமாடும் கண்ணுக்குட்டியும் ரொம்ப அழகா இருக்கு. அதனால வந்து ஒரு கிண்ணத்துல பாலை ஊத்தி அதுல கோமாத்தாவும் பசுமாடு சாரி கண்ணுக்குட்டியும் வந்து வச்சிருக்கேன். அதே மாதிரி பாருங்க. அப்புறம் மூணாவது ஸ்டெப், கீழே வந்து துளசி செடி இருக்காங்க. ஏற்கனவே நம்ம வீட்டில் துளசி செடி இருந்தது. அந்த லீஃப் எல்லாமே வந்து உடஞ்சிருச்சு, ஒன்னொன்னா உடஞ்சிருச்சு. இப்போ வந்து அதை வந்து மாத்திருக்கேன். அதுவும் வெள்ளி கோல்டு பாலிஷ் போட்டது. மேலே அந்த எனாமல், அந்த லீஃபுக்கெல்லாம் வந்து எனாமல் இருக்குது. அதை வந்து இப்போ புதுசாக வந்து அதை வாங்கியிருக்கேன் நான். அதுக்கு பக்கத்திலேயே வந்து காமச்சம்மன் விளக்கு இருக்கு. அதாவது எங்க வீட்டில் பொறுத்தவரையில் குத்து விளக்கு தாங்க எங்களுக்கு வந்து பழக்கம். காமச்சம்மன் விளக்கு வந்து பழக்கம் இல்லை. இருந்தாலும் அது வீட்டில் இருந்தால் ரொம்ப சுபீட்சமாக இருக்கும்னு சொல்லி சொன்னாங்க. அதனால குட்டியாக வெள்ளியில் வந்து எப்பவுமே ஒரு காமச்சம்மன் விளக்கு அது இருக்கும். அது வந்து புதுசு இல்லை, எப்பவுமே நம்ம வீட்டில் இருந்தது தான். அதுக்கு பக்கத்துல ஜடாரி வச்சிருக்க. அதுவும் வந்து நம்ம வீட்டுல இருந்தது தான். இப்ப இந்த பொருட்களோட அதையும் வச்சோம். அது பழசா இருக்கும்போது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து இப்ப வந்து நான் பாலிஷ் போட்டு அது கூடவே வந்து வச்சிருக்க ஜடாரி. அதுக்கப்புறமா வந்து ஒரு படி, அதுல வந்து அரிசி கொட்டி வச்சிருக்கேன். அதுவும் வெள்ளி. அது மேல வந்து கோல்டு காயின் ஒன்று வச்சிருக்கேன். அது வந்து நம்ம சத்யநாராயண சுவாமி ஃபர்ஸ்ட் நான் பண்ணும்போது இந்த கோல்டு காயின்ல சுவாமியை ஆவாகனம் பண்ணி இதுலதான் ஆவாகனம் பண்ணோம். அதனால அந்த ஞாபகார்த்தமா கோல்டு காயின் அங்க இருக்கும், அப்படியே இருக்கும். அடுத்ததா பாருங்க விளக்கு. அது வந்து வெள்ளி விளக்கு, இப்போ புதுசாக வந்து வாங்கினது. ஏற்கனவே நம்ம வீட்டில் வந்து பித்தளை விளக்கு, கேரளா விளக்கு அது இருக்கும். அது வெள்ளிக்கிழமையில ஐந்து முகம் போட்டு அதை ஏற்றுவோம். அது இல்லாமல் சிம்பிளாக மீதி நாட்கள் சாதாரண நாட்கள் வந்து டெய்லி தினசரி பூஜை பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து ஒரு சின்ன வெள்ளி விளக்கு இருந்தது. அதுவுமே எல்லாமே தேஞ்சிருச்சு. அதனால் அதை கொடுத்துட்டு இந்த வெள்ளி விளக்கை வந்து நான் வாங்கியிருக்கேன் இப்போ புதுசாக. அதான் நிறையா எண்ணெய் வந்து பிடிக்கிற மாதிரி கொஞ்ச நேரம் நல்லா நின்று எரியற மாதிரி இது மாதிரி குழியா இருக்கிற விளக்கு வாங்கியிருக்கேன். இந்த மாதிரி அதாவது ரெகுலர் யூஸ்க்கு இந்த விளக்கு வாங்கியிருக்கேன். இதுல வந்து இப்ப வர விளக்குகள் வந்து நிறைய எல்லா வேலைப்பாடுகளோட ஆன்டிக் பினிஷ், மயில், யானை அது மாதிரி எல்லாம் நிறைய இருக்கு. ஆனா வந்து எனக்கு வந்து வாரம் வாரம் தேய்ப்போம் இல்லையா, கிளீன் பண்ணுவோம்ல, அதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் ஈஸியா இருக்கிறதுக்காக இது மாதிரி பிளைனா தான் நான் வந்து வாங்கியிருக்கேன் ரெகுலர் யூஸ் விளக்கு. ஆனா நல்லா வந்து குழியா அழுத்தமா அது மாதிரியான விளக்கு அழகா இருக்கு. அது வந்து நல்லா கச்சிதமா அழகா இருக்கிறதுனால அந்த விளக்கு ரெண்டு வாங்கியிருக்கேன். மாடலா எதுவும் இல்லாம நம்ம ரெகுலரா யூஸ் பண்றதுக்கு எப்படி இருக்கணுமோ அது மாதிரி வந்து ரெண்டு விளக்கு, வெள்ளி விளக்கு வாங்கியிருக்கேன். அப்புறமா பாருங்க, எனக்கு ரொம்ப ரொம்ப இருக்கிறதுலே ரொம்ப 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 பிடிச்சி வாங்கினேன் இந்த மகாலட்சுமி தாயாரோட திருவுருவ சிலை. இதுதான் வந்து ரொம்ப எனக்கு பிடிச்சதுங்க. எனக்கு அதாவது ரொம்ப நாளாக இந்த வெள்ளிக்கிழமை பூஜைக்கு நம்ம அர்ச்சனை பண்ணுறோம் ஒரு மகாலட்சுமி சிலை. என்கிட்ட இருந்தது முதல்ல ரொம்ப குட்டியாக இருந்தது, அதுவும் வந்து தேஞ்சிருச்சு. இப்போ வந்து நல்ல அழகாக சின்னதாக, அதாவது ரொம்ப பெருசாக வாங்கணும் அப்படின்னாக்கா நமக்கு மெயின்டெனன்ஸ் டெய்லி அது இல்லாமல் அபிஷேகம் பண்ணணும். அதனால வந்து ரொம்ப சின்னதாகவும் அழகாகவும் அழுத்தமாகவும் இருக்கணும்னு எவ்வளோ நாள் நான் எத்தனையோ வருஷங்கள் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு நான் காத்துக்கிட்டு இருந்ததுக்கு தகுந்த மாதிரி அழகாக சின்னதாக வந்து எனக்கு மகாலட்சுமி தாயார் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்லுவேன். ரொம்ப அழகாக இருக்குது. அது ஆன்டிக் ஃபினிஷ். அது மகாலட்சுமி தாயார் அதில் அவங்க வந்து இங்கே தாமரைப்பூ மேலே உட்காந்துருக்க மாதிரி வந்து வாங்கினேன். இந்த தாமரைப்பூ வந்து கோல்டு வெள்ளியில் கோல்டு பாலிஷ் போட்டது. இது இங்கே தாமரைப்பூ மேலே அவங்கள உட்காத்தி வச்சுருக்கேன் நான்.
அதே மாதிரி இது வந்து இந்த பினாண்டி இருக்கு பாருங்க, அது வந்து மகர தோரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அதாவது தமிழ்ல பிரபாவளி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம கோயில்லாம் சுவாமிக்கு பினாண்டி இருக்கும் பாத்தீங்களா, அது அதே இது வந்து நான் இதுக்கு மேட்சா வந்து இதுவும் எனக்கு கிடைச்சது. அந்த விதத்துல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. இதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சி வாங்கினது. ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதை பார்க்கும் போது எல்லாமே. அதனால அவங்கள வந்து வச்சிருக்க ஆடிப்பூரம் அன்னைக்குதான் வந்து நான் இதை எடுத்து இவங்களை எடுத்து நான் பூஜை அறையில எல்லா சுவாமியும் வச்சிருந்தேன். புதுசா அன்னைக்குதான் நல்ல நாளா இருக்கும் சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிருந்தேன். ஆடி போறதுக்கு நம்ம வளையலால வந்து குட்டியா அர்ச்சனை பண்ணியிருந்தோம். அதுவும் வந்து அப்படியே அந்த வளையலோட அப்படியே இருக்கு. நீங்க வளையல் இல்லைன்னாலும் குங்கும அர்ச்சனை வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை பண்ணணும்ன்றதுக்காகவே வந்து நான் இந்த சிலையை தேடி கண்டுபிடிச்சு வாங்கினங்க. அப்புறம் பக்கத்திலேயே வந்து வெள்ளி கலசம் வச்சிருக்கேன். அதாவது இந்த கலசம் வந்து இன்னைக்கு வந்து ஆடி நான்காவது வெள்ளி, அது இல்லாம கருட பஞ்சமி. அதனால வெள்ளிக்கிழமை ஆடி வெள்ளின்றதுனால மாரியம்மன் வேப்பலை வச்சு அவங்களுக்கு வந்து தாமரைப்பூ வச்சு தாலி போட்டு அதே மாதிரி வளையல் மாலை அவங்களுக்கு போட்டிருக்க இந்த கலசத்துக்கு. அதனால அவங்களை இன்னைக்கு வச்சு பூஜை பண்ணியிருக்கேன் நான். அதுக்கப்புறமா வந்து கீழே வந்து எப்போ மாதிரி டெய்லியுமே வந்து ஒரு மனையில சின்னதா வந்து ஒரு கோலம் போடுறது வழக்கம். டெய்லி பூஜைக்கு கோலம் போடுறது வழக்கம், பச்சரிசி மாவுல கோலம். இது வந்து நிறைய அச்சுகள் இருக்கு. இதுல வந்து நாங்க எப்பவுமே வந்து ரெகுலரா கோலம் போடுவோம் சுவாமிக்கு. அது இது மேலதான் வந்து எந்த நைவேத்தியம் இருந்தாலும் படைப்போம். அது அங்க வச்சிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த நெய் ஹாரத்தி ஹாரத்தி தீபம், அதை வந்து இப்ப வாங்கியிருக்கேன். இதுவுமே வந்து தெரிஞ்சிருச்சு நெய் ஹாரத்திங்க. இது வந்து வாங்கியிருக்கேன். அதாவது ரெகுலரா கற்பூர ஆரத்தி காமிச்சு எல்லா இடத்துலயும் கறி ஆகுதுன்றதுனால ரெகுலரா வந்து நெய் ஹாரத்தி காட்டலாம், நெய்த்திரி போட்டு நெய் ஹாரத்தி காட்டலாம்னு சொல்லிட்டு அதனால இதுவுமே வந்து புதுசா மாத்திருக்கேன். இதுவுமே ரொம்ப அழகா பிடி வந்து பிடிச்சிக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. கீழே வந்து நல்ல அந்த பாருங்க, இது மாதிரி கீழே வந்து நல்ல படிமானமா இருக்கு, அழுத்தமா இருக்கு, வைக்கிறதுக்கு நல்ல படிமானமா இருக்கு. அதனால இது மாதிரி வாங்கியிருக்கு. அதாவது ரெகுலர் யூஸா வந்து நம்ம பூஜை பொருட்கள்லாம் பயன்படுத்துறோம் அப்படின்னா நல்லா கெட்டியா அழுத்தமா இருக்கிற மாதிரி, நல்லா யூஸ் ஆகிற மாதிரி இருக்கிற மாதிரி பொருட்களை வந்து வாங்கிக்கோங்க. இது ஒரு டிப்பா வந்து நீங்க வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நானும் இவ்வளோ நாளா வந்து இது பண்ணிட்டு இப்பதான் கொஞ்சம் அழுத்தமா இருக்கிறது வாங்கணும்னு வாங்கியிருக்கேன். என்னுடைய சுவாமி மண்டபத்துல பாருங்க, இங்க வந்து ஒரு மண் அகல், ஆயிரம் நம்ம வெள்ளி அகல் இருந்தாலும் சரிங்க பித்தள அகல் இருந்தாலும் சரி ஒரு மண் அகல் கண்டிப்பா இருக்கணும். நான் வந்து இங்க வந்து இந்த அகல் எப்பவுமே இருக்கும் எனக்கு. ஏன்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வத்தி காட்டினாலும் கற்பூரம் காட்டினாலும் நம்ம டைரக்டா எடுத்து போய் குத்து விளக்குல வந்து காட்டக்கூடாது. இது மாதிரி ஒரு மண் அகல் வச்சுக்கோங்க. அவங்க வச்சுக்கிட்டீங்கன்னா அதுல இருந்து கற்பூரம் காட்டுறதோ ஊதுவத்தி பத்த வைக்கிறதோ இல்ல சாம்பிராணி வத்தி ஏத்துறதோ அதெல்லாம் இதுல இருந்து காட்டிக்கலாம். அது இல்லாம ஒரு மண் அகல் எப்பவுமே கண்டிப்பா இருக்கணும். அதனால இந்த அகல் வந்து எப்பவுமே இருக்கும். அதாவது நான் என்னுடைய பூஜை அறையில நிறைய சீரியல் லைட், அதான் இங்க வச்சிருக்கேன், இங்க போட்டிருக்கேன் பாருங்க. இந்த சீரியல் லைட் வந்து உள்ள இருந்தது, உள்ளதான் மாட்டி வச்சிருந்தேன். இப்ப அதை பிரிச்சு வெளியே வந்து எல்லாமே அப்படி மாட்டியாச்சு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய கோயில்ல நான் இந்த பூஜை ரூம கோயில் மாதிரி வந்து நான் வச்சிருக்கேன், அப்படிதான் நினைச்சிருக்கேன். கோயில் கருவறையில வந்து கர்ப்ப கிரகத்துல கண்டிப்பா வந்து மினுமினு லைட்லாம் இருக்காது. ஒரு விளக்கு ஒளியில வந்து சுவாமி முகம் வந்து கண்டிப்பா தெரியும். அது வந்து ரொம்ப அழகா இருக்கும், பாக்கிறதுக்கு ரொம்ப மனசுக்கு அமைதியா இருக்கும். அது மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு வெளியே இருக்கிற அந்த உள்ள இருந்த லைட் எல்லாமே எடுத்து நான் வெளியே செட் பண்ணி வச்சிட்டேன். நான் உள்ள வந்து அந்த விளக்கோட ஒளியில நமக்கு சுவாமியோட முகம் தெரியணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த ரெண்டு ஹேங்கிங் தீபம் இருக்குல்ல விளக்கு பிராஸ், இதை வந்து மாட்டினேன். அதுக்கப்புறமா ஒரே ஒரு லைட்டு மட்டும் வந்து அங்கே வச்சிருக்கேன் நான். அது எதுக்குன்னா நம்ம இருட்டா வந்து சுவாமி ரூம் எப்பவும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால அதை வந்து அங்கே ஒரே ஒரு லைட் வந்து வச்சிருக்கேன். மீதிபடி வந்து என்னுடைய சுவாமி பூஜா ரூம் இப்படி தான் வந்து நான் வந்து வச்சிருக்கேன்.
எனக்கு வந்து ரொம்ப அமைதியா ரொம்ப திருப்தியா இருக்கு. என்னுடைய பூஜா ரூம் எனக்கு ரொம்ப திருப்தி. எனக்கு டெய்லி பூஜை பண்ணணும், பூஜை பண்ணிட்டே இருக்கணும் அப்படிதான் எனக்கு ரொம்ப ஆசை. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து உங்களோட வந்து நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் நானு. அதாவது இன்னும் சொல்ல போனா வந்து நிறைய விஷயங்களை மனசு அளவுல வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறமா வந்து இந்த பூஜா ரூம் இந்த டூர் பார்த்தீங்களா, இதுக்கப்புறம் வந்து அந்த ஷாப்பிங் ஹாலும் வரும். என்னென்ன புதுசா வாங்கின அப்படின்ற ஷாப்பிங் ஹாலும் வரும். கண்டிப்பா அதையும் வந்து மறக்காம பாருங்க. அதாவது ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, எல்லாமே அப்பதான் வந்து உங்களுக்கு புரியும். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கண்டிப்பா வந்து உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய பூஜா ரூம் டூர் நான் இந்த விஷயங்களை தான் வந்து வச்சிருக்கேன். நான் என்னோட மனசுக்கு ரொம்ப திருப்தியா வந்து வச்சிருக்கேன் நானு. இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னுடைய சுவாமி எல்லாம் வந்து எப்படி இருக்குன்றத கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்றதுக்கு மறக்காதீங்க. உங்களுக்கு இதுல வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் கண்டிப்பா என்கிட்ட கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க, நான் வந்து கண்டிப்பா அதுக்கு ரிப்ளை பண்றேன். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய்.